வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது யஜ்ன ஆசனம். யஜ்ன ஆசனம் என்பது அப்படி இருக்கும் அப்படின்னா, நீர்ப்பறவை தண்ணி மேலே பறந்துட்டு மறுபடியும் தண்ணியில் உட்காந்துக்கும், மறுபடியும் ஸ்விம் பண்ணிட்டே இருக்கும், திருப்பி மறுபடியும் பறந்தே போகும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பறக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்பு பறவை போல் நல்ல கால் நீட்டி இருக்கும், ஒரு கால் மடிச்சிருக்கும், கைகள் விரிச்ச மாதிரி இருக்கும். நம்ம இந்த சில ஆசனங்கள்லாம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, சதுரங்க தண்டாசனம் போயிட்டு அப்புறமா காலம் அடிச்சு லிசார்ட் போஸ் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஆசனம் பண்ணியிருக்கோம். அது போல் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, கைகள் தொடாமல் கால்கள் மட்டும் தரையில் இருக்கும், கைகள் விரித்த நிலை பறவை போல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாடி நல்லா பேலன்ஸ் ஆகும், பிரெயின் பேலன்ஸ் ஆகும், உங்கள் முதுகு எலும்பும் சீராக இருக்கும். அதே போல் கால் ஒரு கால் முன்ன பின்ன மடித்து நீட்டுறதுனால இடுப்புக்கும் தசைக்கும், அந்த கால் தசைக்கும் இருக்கிற இறுக்கம் குறையும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம், ரொம்ப நேரம் பஸ்ஸில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ என்ன, ரொம்ப கால் ஸ்டிஃப்னஸ் ஆகிடும். அப்போ எழுந்து நிற்கும்போது கஷ்டமாக இருக்கும், நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது நிறைய நேரம் உட்காந்துருப்போம், கொஞ்ச நேரம் நடக்கிறதுக்கூட கஷ்டப்படுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த ஜாயிண்ட்டில் இறுக்கமாயிட்டும் நல்லா. இப்போ எப்படி ஒரு கியர்லலாம் பாக்ஸ்லலாம் ஆயில் போட்டு கிரீஸ் போட்டு வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணாமல் தான் அது கெட்டியாயிடும். அப்போ மறுபடியும் ஓட்டும்போது டைட்டாக வரும். சைக்கிள் செயின் அந்த மாதிரி தான் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும், மெக்கானிசம் தான் எல்லாமே, இன்னர் என்ஜினியரிங் தான். அந்த என்ஜினியரிங்ல என்ன இருக்குது, நிறைய பார்ட்ஸ் பார்ட்ஸாக இருக்குது, எலும்பு தசை நரம்புகள் இவையெல்லாம் எப்படின்னா ஓடிட்டே இருக்கும். ரத்தம் ஓடும் ஆறுக்க இருக்க தான் அவை நல்லா லூஸ்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். அதில் நம்ம பாதம் பித்தம் கபம் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும், அப்போது அவை நல்லா இயங்கும். இந்த மாதிரி சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணி தான் தீரணும். பண்ண பண்ண கொஞ்சம் நல்லா லூசனாகும், ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். வாழ்நாள் வாழ்றதுக்கு நமக்கு உடம்பு நல்லா வேணும் இல்லை? கடைசி காலம் வரைக்கும் மூச்சு மட்டும் இருந்தால் போருமா? பத்தாது. உடம்பும் நல்லா இருக்கணும், கூட நல்ல ஆரோக்கியமான உணவும் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஆசனம் பண்ணும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த யஜ்ன ஆசனம் பண்ணும்போது முதல்ல சதுரங்க தண்டாசனம் பண்ணுங்கள். வஜ்ராசனத்துலேருந்து சதுரங்க தண்டாசனம் போயிட்டு அப்புறமா ஒரு காலம் மட்டும் இழுத்து முன்னாடி வைக்கலாம். அஸ்வசஞ்சலாசனம் பண்ணியிருந்தீங்கன்னா சூரிய நமஸ்காரத்தில் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க, வஜ்ராசன். உட்காந்திங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், நார்மலாக உங்கள் கை லென்த்துக்கு, சசங்காசன் போகிற லென்த்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ கை ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு, காலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டிங்கன்னா இது சதுரங்க தண்டாசன். இப்போ ஃபஸ்ட் நான் ரைட் காலை மட்டும் முதல்ல எடுத்து முன்னாடி வைக்கிறேன். ரெண்டு காலுக்கு நல்லா வைக்கணும், நல்லா. இப்போ பேரலாக இருக்கு இல்லையா, ரெண்டு கை ஒரு கால் பேரலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் நான், என்னுடைய வலது கையை வலது காலுக்கு உள் பக்கமாக வச்சுட்டேன். நல்லா வச்ச பிறகு பின்னாடி காலில் லைட்டாக பெரட்டி படுக்க வச்சுக்கோங்க, ஒரு பேலன்ஸ்க்காக. இப்போ என்ன பண்ணுறீங்க, என்னுடைய வலது கையை நல்லா உள்ளே கொண்டு போய் முன் பக்கமாக இந்த சைடில் கொண்டு வந்துட்டேன். இப்போ கால்கள் இன்னும் நல்லா பேலன்ஸாக இருந்தோடனே ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டமாக இருக்கும், உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கும் இல்லையா? ஓனாலெலாம் நடந்து போகும்போது இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போது ரெண்டு கையையும் மெதுவாக விளக்கிட்டு ஒரு பறவை பறக்கிற மாதிரி லூசனாக விரித்து வச்சுருக்கேன். இந்த நீர்ப்பறவை தண்ணியில் பறக்கிற மாதிரி இப்போது நல்லா ஸ்ப்ரிங் பண்ணி லூசன் பண்ணி பாருங்கள், ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கும், லூசனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டு கையும் முன்னாடி நமஸ்கார மாதிரி வச்சுட்டு திருப்பி கையை ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வச்சுருங்க. சப்போர்ட் பண்ண பிறகு நார்மல் வாங்க. இப்போ காலை ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்க, இந்த காலையும் கொண்டு போய் பின்னாடி வச்சுருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் நல்ல. திருப்பி மறுபடியும் காலை மடித்து சசங்காசன் உட்காந்துடுறீங்க, நார்மலாக வச்சிராசன் வந்துடுறீங்க. கொஞ்சம் ஆர்ம்ஸ் பேலன்ஸ் முதல்ல கொஞ்சம் வரும், இந்த இடத்துல கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும், இடுப்பில் கொஞ்சம் இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி இருக்கும், கால் அழுத்தி வைக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல இருக்கும், அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா நாமளாக செஞ்சோம், இவ்வளோ ஈஸியாக செஞ்சோமா அப்படின்னு இருக்கும். செய்யும், செய்ய செய்ய நல்லா வந்துடும். இப்போ மறுபடியும் இடது கால் பண்ணுவாங்களா, முதல்ல உட்காந்துருக்கீங்க, கால் ரெண்டு கையும் நிதானமாக கொண்டு போய் நல்ல எலும்பு தலையில் வைக்கக்கூடாது. இந்த எலும்பு தலையில் வைப்பாங்க சில பேர், அதுமாதிரி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, சதுரங்க தண்டாசனம் கை நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு, காலும் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிக் பண்ணுற மாதிரி நல்ல உங்கள் இடது கால் கொண்டு முன்னாடி வச்சுட்டேன்.
சரியாச்சா பேலன்ஸ் ஆகிடுச்சா, மூணும் பேரலாக இருக்குது, ஒரே சமநிலையில் இருக்குது. இப்போ இந்த கையும் எடுத்து நான் உள்பக்கமாக வச்சுட்டேன் நல்லா. இப்போ மூணும் சமநிலை தான் இருக்குது. இப்போ பின்பக்கம் கால் இதுவாக புரட்டி படுக்க வச்சுட்டேன், பேலன்ஸ் வரணும் இல்லை நம்மளுக்கு. அப்போ தான் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த கை இந்த பக்கமாக எடுத்து கால் பக்கத்தில் வச்சுட்டேன். நல்லா லூசன் பண்ணிக்கோங்க, ஃப்ரீனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இரண்டு கையும் பறவை போல் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா. இப்போ அதே மாதிரி ஸ்ப்ரிங் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணதாக பாருங்கள், உடம்பு நல்லா லூசன் பண்ணுங்கள், ஃப்ரீ பண்ணி பாருங்கள் இல்லையா. ஒரு நமஸ்காரம் மாதிரி பண்ணி பாருங்க, திருப்பி கைகளை லூசனாக விடுங்க. இப்போ கொண்டு வந்து கையை கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க, காலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன், பின் காலை. இப்போ முன்னாடி இருக்க இடது காலையும் எடுத்து பின்னாடி வச்சுட்டேன். மறுபடியும் சதுரங்க தண்டாசன், காலை மடித்து சசங்காசன் பண்ணுறேன். தென் சிட் வஜ்ராசன், ஃபீல் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், எந்தெந்த பாயிண்ட்லாம் வலிக்குது, எப்படி இருக்குது. முதுகு நல்லா பேலன்ஸ் ஆகும், முதுகு வலிலாம் போகும், கழுத்து வலிலாம் இருக்காது, பிரெயின் நல்லா பேலன்ஸ் ஆகும், நல்லா லூஸ்னாக இருக்கும். ஏன்னா நீங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ், வேனல் கட்டி. வேனல் கட்டிக்கு அதுவும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்துடும் நிறைய பேருக்கு. அதுவும் உங்களோட முடி நிறைய உடம்புல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த முடி சரியாக வெளியே வரத்துக்கு வழி இல்லாமல் உள் பக்கம் வரைஞ்சி அது ஒரு கட்டி மாதிரி, அது விதையும் விட்டுடும். அது விதை பழுத்து அந்த தோல் வந்து வெளியே வர வரைக்கும் ரொம்ப வலிக்கும். எத்தனை நாள், சில பேர் 5 நாள் 10 நாள் கூட அந்த வலி தாங்கிட்டு இருப்பாங்க. முதுகில் நிறைய பேருக்கு வரும், அக்கலில் வரும், இடுக்குகளில் வரும், கால் இடுக்கில் வரும். எப்படி தான் அதை எடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா நசுக்கி அந்த சுண்ணாம்பு பூண்டு நல்லா குழச்சி அந்த கட்டி மேலே தழுவிடுங்க. நைட் தழுவினா காலை எழுந்து பார்த்தா உடஞ்சிட்ருவோம். அந்த 3-4 மணி நேரத்துலேயே அவை நல்லா அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணி அது உள்ளே இருக்கிற அது தோலெல்லாம் மெலிசாக்கி அது உடைய வச்சிடும். அந்த விதையும் வெளியே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தி எடுத்தீங்கன்னா அந்த விதையும் வந்துடும். அவ்வளோதான், ஈஸி சிம்பிள் மெத்தட். பூண்டு 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்னம்பு எடுத்துக்கோங்க, நசுக்கி கலந்துக்கோங்க, கட்டி மேலே வைங்க, அடுத்த நாள் காலில் உடஞ்சிடும். வெரி ஈஸி டிப்ஸ். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்தனை திறமை யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.